மை சேனல் இட்ஸ் மீ சத்யா. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோ கிச்சன் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ மீஷோவில் அஃபோர்டபுள் ரேஞ்சில் எஸ்பெஷலி நம்ம டெய்லி கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை அஃபோர்டபுள் ரேஞ்சில் எவ்வளோ குவாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நான் எல்லா பேக்கேஜுமே வந்து வீடியோ முன்னாடி தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பேக்கேஜிங் எப்படி இருக்குது, ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே போக போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐட்டம் நம்பர் ஒன் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேச்சுலா அண்ட் பிளேட் ஹோல்டர் மாதிரி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக வந்து நம்ம கிச்சனில் குக் பண்ணும்பொழுது ஒரு சில ஸ்பூன்ஸாக இருக்கட்டும், கரண்டியாக இருக்கட்டும், ஒரு சில பிளேட்ஸ்லாம் வந்து நம்ம டெம்பரவரியாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு சில பேர் வந்து அடுப்புலேயே வந்து வைப்போம், இல்லை அதுக்கு தனியாக வந்து பிளேட் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இந்த ஹோல்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெம்பரவரியாக நம்மளுடைய குக்கிங் வெசல்ஸ், எஸ்பெஷலி ஸ்பேச்சுலாஸாக இருக்கட்டும் பிளேட்ஸாக இருக்கட்டும் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் வந்து வருது, இது செட் ஆஃப் டூ. அண்ட் இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 200 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து வருது. ஸோ இந்த ஹோல்டர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது, குக்கிங் அப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோப் டிஸ்பென்சர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எஸ்பெஷலி நம்ம ஆஃப்டர் குக்கிங்க்கு அப்புறமேட்டுக்கு வெசல் வாஷ் பண்ணும்பொழுது நிறைய பேர் வந்து லிக்விட் வாஷர் டிஷ்வாஷர் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி இருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் இதனோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 93 rupees தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது ஒரு பம்ப் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சோப் டிஸ்பென்சர். அண்ட் இந்த சோப் டிஸ்பென்சர் கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிஷ்வாஷரும் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்கிது. அண்ட் இந்த சோப் டிஸ்பென்சரோட சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வந்து இருக்குது. ஸோ தட் வந்து இதில் ஜீரோ வேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து லிக்விட் டிஷ்வாஷர் வந்து யூஸ் பண்ணும்பொழுது. ஸோ தட் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துருக்கும், வேஸ்ட் அதிகமாக வந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நடுவில் ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை நீங்கள் வந்து ஸ்க்ரப்பருடைய ஹோல்டராக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். And இது பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது, பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் வந்து வருது. அண்ட் இது நாபும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் நாபாக தான் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி நம்ம வீட்டில் வந்து வெஜ்ஜஸ் வாங்குகிறோம், இல்லை ஃப்ரூட்ஸ் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா வந்து இந்த ஹோல்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இதனோட பேக்கேஜிங் ரொம்ப டீசெண்டான ஒரு பேக்கேஜிங்கில் வந்து வருது. அண்ட் இதை ஓப்பன் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ஹோல்டர் வந்து வருது. இது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஸோ தட் வந்து நம்ம தண்ணி பட்டாலுமே வந்து எதுவுமே துருலாம் பிடிக்காது. ஸோ இந்த ஹோல்டர் வந்து நம்ம மல்டிப்புள் ஆங்கிள்ஸில் நம்ம வேணுங்கிற அளவுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது நீங்கள் ஒரு பாத்திரம் வைக்கிறதுக்கு கீழே நிறைய பேர் வந்து அடி பிடிச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் கீழே வச்சோன்னா அந்த டைல்ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெஜ்ஜஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ வைக்கிறீங்கன்னா அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சைஸும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இதனுடைய பெஸ்ட் பார்ட்டு. அண்ட் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிறதுனால ரொம்பவே லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. அண்ட் இதை வந்து நீங்கள் ஒரு சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜஸ் எல்லாமே வந்து உள்ளே வச்சா வந்து டக்குன்னு வந்து வீணாக போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காமல் ஏர் ஃப்ளோ வந்து ஒரு சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜஸ்க்கு வந்து தேவைப்படும். அந்த கேட்டகரியில் இருக்க ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் நம்ம இதில் போட்டு வந்து வைக்கும்பொழுது நல்ல ஏர் ஃப்ளோவும் வந்து இருக்கும், பார்க்கவும் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஐட்டம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோவேவ் சேஃப் வந்து சர்விங் பவுல் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம குக் பண்ணும்பொழுது நம்ம எய்தர் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாலும் சரி, டின்னர் பண்ணாலும் சரி, இல்லை லன்ச் பண்ணாலும் சரி, நம்ம அந்த மெயின் கோர்ஸோட சைட் டிஷ் எல்லாத்தையுமே வந்து சர்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து கிளாஸ் மெட்டீரியலில் தான் வந்து வருது. அண்ட் இது ஒரு மைக்ரோவேவ் சேஃப் ஒரு பவுல் செட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ இதை வந்து நீங்கள் ரீஹீட் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபுட்டை வந்து ரீஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இதில் போட்டு மைக்ரோவேவ் ஓவனில் வந்து நீங்கள் ரீஹீட் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 3 குவான்டிட்டியில் வந்து வருது, ஒன்று ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ் குவான்டிட்டியில் வந்து வருது. அண்ட் இதனோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 250 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதனோடய குவாலிட்டி ஆஃப் த கிளாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் 2-3 மெம்பர்ஸ்க்கு வந்து குக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் எஸ்பெஷலி சர்வ் பண்ணுறதுக்கும் இந்த பவுல் செட் வந்து ரொம்ப கம்பேட்டபிளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஐட்டமில் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செராமிக் பவுல் செட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் பவுல் மட்டும் இல்லாமல் வித் ஸ்பூனோடு வந்து வருது.
இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் கிராஃப்டட் ஒரு சர்விங் பவுல் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதனோட கலர்ஸாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், ரொம்ப வந்து ஒரு ஹை குவாலிட்டியாக வந்து இருக்குது. அண்ட் இது சர்வ் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி நீங்கள் சாலட், ஐஸ்கிரீம், டெசர்ட்ஸ் இந்த மாதிரி வந்து இந்த பவுலில் சர்வ் பண்ணும்போது நல்ல ஒரு எலிகண்ட்டான ஒரு லுக்கை வந்து கொடுக்குது. அண்ட் ப்ரெசன்டேஷனோடு வந்து நம்ம ஃபுட் சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட் ஏதாச்சும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்து உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாய்.